உலகத்தினுடைய முதல் நாகரிகம். நம்ம எத்தனையோ நாகரிகம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, மிசிசிபி நாகரிகம், மிசௌரி நாகரிகம், நைல் நதி நாகரிகம், வால்கா நாகரிகம், கங்கை நாகரிகம், நம்மளுடைய காவிரி நாகரிகம், தாமிரபரணி நாகரிகம், இப்போ நம்ம கீழடியில் பண்ண ஒரு வைகைக்கரை நாகரிகம், இந்த மாதிரி பல்வேறு நாகரிகங்கள் இருக்குது. இந்த நாகரிகங்களுக்கெல்லாம் முதன்மை நாகரிகம் எது, உலகத்தினுடைய முதல் நாகரிகம் எது அப்படின்னா, அது நம்மளுடைய பகுருளி ஆற்று நாகரிகம் தான். உலகத்தில் முதன் முதல்ல உயிர்கள் தோன்றிய இடம், மனித உயிர் தோன்றிய இடம், மனிதன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம். அதான் நம்ம இன்னைக்கு வந்து லெமுரியா கண்டம் அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் லெமுரியா கண்டம் அப்படின்னு. இந்த லெமுரியன் அப்படிங்கிற சொல்லு என்ன அப்படின்னா, குரங்குக்கும் மனிதனுக்கும் நடுவுக்குள்ள ஒரு உயிரினம் இருந்தது, அந்த உயிரினம் தான் வந்து லெமுரியன். ஒரு குரங்குன்னே வச்சுக்கலாம் லெமுரியன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லெமுரியன்லேருந்து தான் அடுத்து அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷனாக நம்ம மனிதனாக வந்து நிற்கிறோம். மனிதனும் ஒரு வகையான குரங்கு அப்படின்னு சொன்னால் கூட ரைட் தான். இப்போ இந்த உலகத்தினுடைய முதல் மனிதன் தோன்றிய இடம் எது அப்படின்னா, நம்மளுடைய குமரி கண்டம் தான். அந்த குமரி கண்டத்தில் ஒரு ஆறு ஓடிச்சு, ஒரு மிக பிரம்மாண்டமான ஆறு ஓடிச்சு. அந்த நாறு, அந்த நதி தான் உலகத்தினுடைய முதல் நாகரிகம் தோன்றுவதற்கான ஒரு நதி. அந்த அந்த நதிக்கு பேர் தான் பகுருளி ஆறு, பகுருளி ஆற்று பன்மலை அடுக்கத்து அப்படின்னு சொல்லி. இப்போ மிகப்பெரிய ஒரு மலை அடுக்கு நம்ம இமயமலை, அதை அதிலிருந்து கங்கை ஆறு பாய்ந்து வருது. அந்த கங்கை ஆத்து நாகரிகம் அப்படின்னு ஒன்று வருது. இந்த எல்லா நாகரிகத்தையும் தோற்றுவித்த ஒரு நாகரிகம் எது அப்படின்னா, அதுவும் வந்து நம்மளுடைய பகுருளி ஆற்று நாகரிகம் தான். இந்த பகுருளி ஆற்று நாகரிகத்திலிருந்து தான் மனிதர்கள் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு போய் பல்வேறு நாகரிகங்களை தோற்றுவிக்கிறாங்க. பல்வேறு நதிக்கரைகளில் வாழ்ந்து, நைல் நதி நாகரிகத்திலிருந்து மிசிசிபி நாகரிகத்திலிருந்து கங்கை ஆத்து நாகரிகம் வரைக்கும் எல்லா நாகரிகத்தையும் தோற்றுவித்த ஒரு நாகரிகம் எது அப்படின்னா, நம்மளுடைய இந்த பகுருளி ஆற்று நாகரிகம் தான். அந்த பகுருளி ஆற்று நாகரிகத்தில் தோன்றிய ஒரு முதன்மை மருத்துவத்தை தான் நம்ம வந்து நித்திய பஞ்சசுத்தி முறை அப்படிங்கிற பேரில் நான் நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது முதன் முதல்ல மனிதன் செஞ்ச செயல்கள், செயல் மருத்துவம், அந்த செயல் மருத்துவத்தை தான் நித்திய பஞ்சசுத்தி முறை அப்படிங்கிற பேரில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நித்திய பஞ்சசுத்தி முறைனா அதுக்கு பேர் அப்போலாம் அந்த பேர் கிடையாது, அது வேறு ஒரு பேராக கூட வச்சுருக்கலாம், அது பேர் இல்லாத ஒரு மருத்துவமாக கூட இருக்கலாம். அந்த மருத்துவத்தை தான் நான் இன்றைக்கி நித்திய பஞ்சசுத்தி முறை அப்படிங்கிற பேரில் மருத்துவமாக நிறையா சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். இந்த பகுருளி ஆற்று நாகரிகத்தில் எப்படி மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க, இயல்பான ஒரு மருத்துவ செயல்கள் எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு செயல்பட்டோம்னா, நம்ம காலத்தினுடைய மருத்துவ பிரச்சனைகள்ல இருந்தும் நாம மீண்டு வரலாம். நம்மளுடைய உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனிதர்களினுடைய முதன்மை நாகரிகமாகவும் முதல் நாகரிகமாகவும் இருக்கக்கூடிய பகுருளி ஆற்று நாகரிகத்தை நாம புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும்.